फ्रेंड्स वेलकम टू दिया कुटी चैनल इडियप्पम एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम ओरु कडायिल तण्णी वच्चु अदु लाइट सूडा कोदिक्क विडलाम अदु कोदिच्चदुक्कु अप्पुरमा नल्ला बबल्स वंदिरुच्चु अदै इरक्किट्टु स्टव ऑफ पण्णिट्टु अदै इरक्किक्कलाम इरक्कुनदुक्कु अप्पुरम தேவையான அளவு மாவு நான் வந்து ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுருக்கிற சுடு தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை கிளறி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா விட்டு அந்த கை சூடு பொறுக்க பொறுக்க அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி நல்லா உருட்டி அந்த இடியப்பம் பிணைகிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு அதை நல்லா கையில் இன்னொரு தாட்டி நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து பிணையணும் இடியப்பத்துக்கு நம்ம பிணைஞ்சாச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம வந்து இப்போ ஏன் சுடுதண்ணி ஊற்றி பிணைகிறோம் அப்படின்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சோம்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சா எப்படின்னா ஒரு மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சோம்னா மாவு வந்து கையில் ஒட்டாது அது இறுக்கி அழுத்தமாக பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் மாவு வந்து கையில் ஒட்டலை நல்லா இடியப்பத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இடியப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகி நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இட்லி சட்டி எடுத்துட்டு அந்த இதில் வந்து ஒரு ரெண்டு சிம்பு தண்ணி வச்சுருக்கேன் நான் ரெண்டு சிம் தண்ணி வச்சு அடுப்பை ஆன் பண்ணி அந்த தண்ணியை வந்து சூடு கொதிக்க விட்டுறலாம் அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொதிக்க விட்டுறலாம் அது ஸ்டவ்லேருந்து கொதிச்சிட்ருக்கோம் நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து நம்ம வந்து இடியப்பத்தை வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் முடியாச்சு இப்போ வந்து இடியப்பம் தட்டு எடுத்துகிட்டு அந்த இதில் ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடியப்பம் வந்து அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணாமல் வந்து இடியப்பம் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து அந்த தட்டோட ஒட்டிட்டு பிஞ்சிட்டு வரும் நம்மளுக்கு வந்து இடியப்பம் வந்து நீட்டாக கிடைக்காது குதிரியாகவே அப்படியே பிஞ்சிட்டே வந்துடும் இப்படி வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நம்ம எப்படி புளிஞ்சோமோ அப்படியே நீட்டாக தட்டில் ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும் அதனால தான் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம் வந்து காலையில் நேரத்தில் வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடியப்பம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இட்லி தோசை விட இந்த பச்சரிசி மாவு இடியப்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இப்போ வந்து இடியப்பம் புளியிற இந்த கட்டை எடுத்துக்கலாம் அந்த இதுக்குள்ளேயும் நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுற்றி அப்ளை பண்ணோன்னா இப்போ நம்ம புளியும் போது உள்ளக்க வந்து மாவு ஒட்டிக்கும் அது வந்து ஒட்டாமல் நீட்டாக நம்மளுக்கு வந்துடும் அப்புறம் ரொம்ப கழுவுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் நம்ம என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாவு வந்து அதில் ஒட்டாது ஈஸியாக நம்ம கையினாலே எடுத்தோம்னா கூட நீட்டாயிரும் இப்போ நம்ம வந்து சுற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்ளை பண்ணியாச்சு சுற்றி அதுக்கப்புறம் இடியப்பம் புளியறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் மாவு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற சைஸில் கையில் உருட்டி அந்த இடியப்ப உருளுக்கெலாம் நம்ம வச்சிடலாம் இடியப்ப உருளுக்கெலாம் வச்சு அந்த கட்டையை மேலே வச்சு நம்ம இடியப்ப புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாக நம்ம சுடுதண்ணியில் பிணைஞ்சிருக்கிறனால இடியப்பம் வந்து சாஃப்டாக அழகாக வரும் உங்களுக்கு இந்த பிழிஞ்சாச்சு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக அழகாக ஒரு கோபுரம் சேஃபில் நல்லா அழகாக வந்திருக்கு இடியப்பம் இது வந்து ஒரு மார்னிங் டிஃபனுக்கு வந்து இப்போ குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டாக ஒர்க்குக்கு போகிறாங்க இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம சட்டுன காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு மார்னிங் டிஃபனாக இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து காலையிலேயே இடியப்பம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பச்சரிசியில் செஞ்சு இடியப்பம்னு சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாழைப்பழமும் தேங்காய் பால் நம்ம தேங்காவை துருவி பால் எடுத்து சீனி வச்சு சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லலாம் இந்த இட்லி தோசை இதை விட நம்ம வந்து இடியப்பம் தான் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம வந்து எல்லாத்துலேயும் புளிஞ்சு எடுத்துக்கலாம் இடியப்பம் புளியிற கேப்பில் நான் உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பொல பெண்களுக்கெல்லாம் கண்ட க்ரீமை போட்டு வந்து ஃபேஸ் ஃபுல்லாமே அங்கங்கே வந்து பிளாக் டாட்ஸு ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கம் விழுந்து இப்படிலாம் இருக்குது அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஈஸியான மெத்தடில் என்ன பண்ணி வீட்டில் உள்ள பொருளை வச்சு உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அது எப்படின்னா
வீட்டில் நம்ம டெய்லி சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, தக்காளி. அந்த தக்காளியை வந்து ஒரு அரை பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சளாக இருக்கட்டும், அல்லது இதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள், அதை வந்து தக்காளியில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து நல்லா ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் போதும். அதை நம்ம நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணோம்னா ஃபேஸில் அந்த ஃபஸ்ட் நாள் நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்படியே ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் முகத்தில் உள்ள கரும்புள்ளி எல்லாமே அப்படியே சட்டுன்னு மறைஞ்சு போயிடும். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக நல்லா இருக்கும். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது, என் ஃபேஸில் ஃபுல்லாமே அதிகமாக பிளாக் டாட்ஸ் இருந்தது. என் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் என் ஃபேஸில் வந்து எனக்கு அதிகமாக வந்து நெத்தியில் தான் பிம்பிள் வரும், நிறையா வரும். அதனால என் ஃபேஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, தக்காளியும் மஞ்சள் தூளும் வந்து அப்ளை பண்ணு ஃபேஸ்க்கு, உன் ஃபேஸ் வந்து அந்த கரும்புள்ளிலாம் ஷட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இதை அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணோன்னா நான் காலேஜ் டேஸ்லலாம் அந்த இதை அப்ளை பண்ணி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, ஏ காலேஜ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் இயர்லேயே ஸ்கூல் லைஃப்லாம் உனக்கு பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு, பிளாக் டாட்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ சட்டுன்னு எப்படின்னா பண்ண, பியூட்டி பார்லர் போனியா இல்லை க்ரீம் எதுவும் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அப்படியே ஸ்கின்னை தடவி தடவி பார்த்தாங்க. ஆனால் இந்த தக்காளியும் மஞ்சள் தூளும் நம்ம முகத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஒரு இது, விட்டமின்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது தக்காளியில். நம்ம எப்போவுமே சமையலுக்கு தக்காளி பயன்படுத்தும் போது சும்மா மஞ்சள் தூள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் போதும், 1 வீக்கில் வந்து அந்த பிம்பிள் எல்லாமே மறைஞ்சி ஃபேஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் தான், நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியதில்லை. அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வேணால், நீங்கள் தக்காளி மஞ்சள் தூள் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஃபேஸ் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இடியப்பம் வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு, ஒரு தட்டு பிழிஞ்சிட்டு இப்போ 2வது தட்டு பிழிஞ்சிட்ருக்கேன், நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து காலையிலேயே ரொம்ப அதிகமாக அடிக்குது, நான் எங்களோட கிச்சனில் நின்று தான் நான் பிழிஞ்சிட்ருக்கேன், உங்களாலேயே பார்க்க முடியும் எவ்வளோ வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு அப்படின்னு. காலையில் ஈவினிங் மார்னிங் காலையில் 8:00 எட்டு மணி தான் ஆகுது, இன்னும் 8 மணி கூட ஆகலை, அடுக்கலாட்டிக்கும் இவ்வளோ வெயில் அடிக்குது. நல்லது, காலையில் வெயில் வந்து மேலே விழுகிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலையில் எங்கள் அம்மா ஸ்கூல் போகும்போதெல்லாம் வெயிலில் வச்சு தான் தலை கட்டுவாங்க, நான் சொல்லுவேன் ஏம்மா வெயிலில் வச்சு தலை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் அம்மா சொல்லுவாங்க, ஏ காலையில் வெயில் முகத்தில் படுறது எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு, உடம்புல படுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போலாம் அந்த ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அம்மாவெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே. இப்போ வந்து வெயில் நல்லா அடிச்சிட்ருக்கு, நம்மளும் நல்லா இடியப்பம் புழிஞ்சிட்டே இருக்கோம், புழிஞ்சு எடுத்துட்டு எடுத்துக்கலாம். நல்லா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இடியப்பம், எவ்வளோ அழகாக நல்லா புளியறேன்னு பாருங்கள், நல்லா அழகாக நல்லா ஒல்லியாக ரொம்ப குட்டி கொண்டா நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடியப்பம். எனக்கு சொல்லணும்னா இடியப்பம் அவிக்கவே தெரியாது, அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும்லாம் எனக்கு இடியப்பம் அவிக்க தெரியாது, சமைக்க தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். என் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், மாமியார் கற்றுக் கொடுத்தது எல்லாமே. இப்போ வந்து எல்லாமே வீட்டில் சமையல் எல்லாமே நான் தான் செய்கிறேன், என் வீட்டுக்காரர் கூட சொல்லிகிட்டே இருப்பார், வரும்போது ஒன்றுமே தெரியாது, இப்போ எங்கள் அம்மா விட நீ நல்லாவே சமைக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதான் எல்லாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், தட்டை வந்து உள்ளே வச்சிடலாம், இடியப்பெல்லாம் சுற்றி முடித்தாச்சு, தட்டை வந்து நம்ம உள்ளக்க வச்சிடலாம், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இடியப்ப தட்டை
உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு தட்டு வச்சாச்சு, ரெண்டாவது ரெண்டாவது தட்டையும் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா வேகட்டும், 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, வாவ், அழகாக வந்துருக்கு. இதே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம வந்து கீழே இறக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். இப்போ வந்து நம்ம எண்ணெய் தடவுனனால இந்த இடியப்பம் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இடியப்பத்தை வந்து தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஆவி பறக்குது, நல்லா சுட சுட இருக்குது. எடுத்தோடனே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு அழகாக வந்திருக்குல்ல. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, கை பொறுக்குது சூடு. பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை. இடியப்பம் வந்து ஒட்டவே இல்லை. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே வந்திருக்கு பாருங்க, உங்களால் பார்க்க முடியும். நல்லா அழகாக அவிஞ்சு வந்திருக்கு, எதுவுமே ஒட்டலை. அந்த சைடில் நான் புழிஞ்சது மட்டும் இங்கிட்டு இருக்குது, மற்றபடி இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு இடியப்பம். இதை வந்து காலையில் நம்ம ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எல்லாம் அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கு மனசு வருமா இதுனே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.